Hi friends, ellarkku vanakkam. Welcome back to my channel Learn MS Excel in Tamil. Innikku nama indha video la enna paaka porom appadina Excel la proper function appdin solluvanga. Adhaavadhu first letter vandha nama eppadi capital letter ah maathi oru proper text ah maatradhu appingiradha indha video la nama paaka porom. Adhukku munadi enoda channel la subscribe pannadhuvanga subscribe pannidunga. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட எக்ஸல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து என்னோட பேஜ். யூடியூப்பில் நீங்கள் லேர்ன் எம்எஸ் எக்ஸல் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட பேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு நேம் லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸோட நேம் நான் எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிளுக்காக, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்னால் நம்ம ஒரு லெட்டர் ஒரு வேர்டை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இதில் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸோட நேம் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் ஆர் மட்டும் கேபிட்டல் லெட்டர் இருக்கும், மற்றெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ கீழே ஷிகர் தவான் பார்த்திங்கன்னா கே அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் இருக்குது, அதுக்கடுத்து அதிலே தவானில் ஏ கேபிட்டல் லெட்டர் இருக்குது. கீழே வந்து விராட் கோலி அப்படின்னு வந்தீங்கன்னா அதில் எல்லாமே ஸ்மால் லெட்டர் இருக்குது, ஹெச் மட்டும் கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாலு கேபிட்டல் மாறி மாறி இருக்குது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த எக்ஸல் ஷீட்டில் எப்படி வந்து இதை ப்ராப்பராக நம்ம மாற்ற போகிறோம், தட்ஸ் கால் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. ப்ராப்பர் ஃபங்க்ஷன் PROPER ப்ராப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட், நம்ம எந்த செல்லில் இருந்து வேர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் A1 அப்படின்னு டைப் பண்ணி ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரோஹித் சர்மாங்கிறதுல ஆர் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் மாறிடுச்சு, எஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து நம்ம எப்படி கேபிட்டல் லெட்டராக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நேம் வந்து நம்ம மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு கீழே வந்து இருக்கிற எல்லா நேமும் வந்து நம்ம இதே ஃபார்மேட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஒரு சின்ன கர்சர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே இது போல் இங்கே மாறிடும். அப்படி இல்லை, இன்னொரு ஃபங்க்ஷன் எப்படி பண்ணலான்னா காப்பி பண்ணி கீழே அப்படியே ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா நேமும் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து எக்ஸலில் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து எப்படி கேபிட்டல் லெட்டரு மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.